ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நேவிதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஆர்டினரி டிஃப்ரன்ஷியல் ஈக்வேஷனில் வரக்கூடியது ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபைவ் ஒன்னை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதுவோம் அந்த எக்ஸோட லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இன்டிபெண்டாக அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன்னோட வேல்யூ வந்து எக்ஸன் எக்ஸ் க்யூப்னோ ஃபை டூவோட வேல்யூ வந்து ஃபைவ் எக்ஸ் க்யூப்னும் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர்லி டிபெண்ட் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டை மட்டும் அதில் வந்து ஆகிருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இல்லையா அது மட்டும் டிஃபர் ஆயிருக்கும் ஸோ இது எப்படி நம்ம பிரான்ஸ் ஸ்கேன் மூலியமாக வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பிரான்ஸ் ஸ்கேன் ஆஃப் ஃபைவ் ஒன் கம் ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டேஷ் ஃபைவ் டூ டேஷ் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் ஒன் டேஷ் கண்டுபிடிக்கிறேன் தட் இஸ் டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறேன் ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இதுக்கு நான் ஃபைவ் டூ டேஷ் கண்டுபிடிக்கும்போது எனக்கு ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் ஒன்னோட வேல்யூ வந்து எக்ஸ் க்யூப் இங்கே வந்து ஃபைவ் எக்ஸ் க்யூப்னு வந்திருக்கும் இந்த இடத்துல ஃபைவ் ஒன் டேஷோட வேல்யூ வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் டூ டேஷோட வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து டிட்டர்மெண்ட் எடுக்கிறேன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபைவ்னு வரும் மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபைவுன்னு வந்திருக்கும் ஸோ இதோட வேல்யூ வந்து ஜீரோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு பிரான்ஸ்கின்னோட வேல்யூ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு வருதோ அப்போல்லாமே அது வந்து லீனியர்லி இன்டிபெண்ட் சாரி லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ சிம்பிள் பிரான்ஸ்கின் கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்ட் அப்படின்றது அர்த்தம் நான் லீனியர்லி டிபெண்டென்ட்னா என்ன சொன்னேன் அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மட் அதால் மட்டும் அது வந்து நெக் டிஃபர் ஆகிருக்கும் ஓகேவா இப்போ வந்து இன்னும் இன்னும் மூணு சம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸுன்னு ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ இ பவர் ஆர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஒன்னோட வேல்யூ எக்ஸுன்னு ஃபைவ் டூ வந்து இ பவர் ஆர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல ஃபைவ் ஒன் டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாமா ஸோ ஒன்றுன்னு வரும் ஃபைவ் டூ டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா இ பவர் ஆர் எக்ஸ் இன்டூ ஆர்னு வரும் சார் நான் இப்போ என்ன பண்ணுறேன் பிரான்ஸ்கேனோட ஃபார்முலா என்னது ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டேஷ் ஃபைவ் டூ டேஷ் அப்படிங்கிறது ஸோ இதில் போடும்போது எனக்கு எக்ஸ் இ பவர் ஆர் எக்ஸ் இந்த இடத்துல ஒன் ஆர் இ பவர் ஆர் எக்ஸ் அப்படிங்கிறது வருமா ஓகே ஸோ இப்போ நான் இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எக்ஸ் ஆர் இ பவர் ஆர் எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் இ பவர் ஆர் எக்ஸ்ன்னு வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இ பவர் ஆர் எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துக்கிறேன் அப்போ வந்து எக்ஸ்ஆர் மைனஸ் ஒன்னுங்கிறது வந்திருக்கும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர்லி இன்டிபெண்ட் லீனியர்லி இன்டிபென்டென்ட் கிளியர் ரொம்ப சிம்பிள் கரெக்டாக அடுத்தது நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டூவோட வேல்யூ வந்து எக்ஸ் இ பவர் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இது வந்து லீனியர்லி டிபென்டென்ட்டாக இன்டிபெண்ட்டாக அப்படிங்கிறத சொல்லணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் ஒன் டேஷ் கண்டுபிடிக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும் ஃபைவ் டூ டேஷ் கண்டுபிடிக்கிறேன் இப்போ இதை வந்து யூவி மெத்தடில் இருக்குது ஸோ யூவி மெத்தடோட ஃபார்ம் என்னது யூ வி டேஷ் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா வி யூ டேஷ்ன்னு வரும் ஸோ யுவி டேஷ்னால் யூவோட வேல்யூ எக்ஸு வீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் ஆஃப் எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் வி அப்படியே போட்டுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு ஆகும் ஸோ இதோடய வேல்யூ என்னது x e இந்த இடத்துல நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஓகே நான் இப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் வரும் ஸோ இப்போ இதில் ரான் போடலாமா ரான் ஸ்கேனோட வேல்யூனது ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டேஷ் ஃபைவ் டூ டேஷ் ஸோ இதில் வந்து ஃபைவ் ஒன்னோட வேல்யூனது எக்ஸு ஃபைவ் வேல்யூ எக்ஸ் இ பவர் எக்ஸு வேல்யூ ஒன்று ఇంద ఎక్స్ e పవర్ x ప్లస్ e పవర్ x న్ వరు ఓకే సో ఇప ఇద రెండే తీ మల్టిప్లై పనికిలామా మల్టిప్లై పనింగ్ నా x స్క్వేర్ e పవర్ x ప్లస్ x e పవర్ x న్ వరు మైనస్ ఆఫ్ ఇద రెండే తీ పనింగ్ నా x e పవర్ x న్ వరు x e పవర్ x మైనస్ x e పవర్ x క్యాన్సిల్ అయిడిచి అబ్డిన x స్క్వేర్ e పవర్ x విచ్ ఇస్ నాట్ ఈక్వల్ టు జీరో దెర్ఫోర్ ఇట్ ఇస్ లీనియర్లీ ఇండిపెండెంట్ ఓకే ఓకే இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸோட வேலி இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க நான் இது வந்து ஃபைவ் ஒன் டேஷ் கண்டுபிடிக்கணும் ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை யூனும் இதை வீணும் எடுத்துக்கிறேன் ஸோ யூவி டேஷ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸை differentiate பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் x வரும் யூவி டேஷ் ப்ளஸ் வி u டேஷ் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இருந்து இ பவர் ஆஃப் எக்ஸை வந்து வெளியில் எடுத்துட்றேன் ஓகேவா ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸ் டூ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் அப்படின்னு வரும் okay so, அடுத்தது நான் அந்த ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் ஃபைவ் டூ அதை differentiate பண்ணும் ஸோ இப்போ இந்த இடத்துல இதை யூனும் இதை வீணும் வச்சுக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் ஃபை டூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் ஸோ இதில் இ பவர் ஆஃப் எக்ஸை வந்து நான் வெளியில் காமனாக எடுக்கிறேன் அப்போ வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும் எனக்கு ஓகே ஸோ இப்போ இதில் பிரான்ஸ் ஸ்கேனில் போடலாமா பிரான்ஸ் ஸ்கின் இஸ் ஈக்குவல் டு

மைனஸ் சைன் எக்ஸ் அடுத்தது இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸுன்னு வரும் ஓகே இதுக்கு நான் இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸோட வேல்யூ என்னது இ பவர் டூ வரும் அப்புறம் cos x இன்ட்டு இப்போ அடுத்தது என்னாகும் cos x இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் வரும் மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இ பவர் டூ into வரும் e x சைன் எக்ஸ் ஆஃப் minus sin x எக்ஸுன்னு வரும் ஓகே இப்போது இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இ பவர் டூ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்றேன் எனக்கு என்னாகும் காஸ் கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos சைன் எக்ஸ் இ பவர் டூ எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல காஸ் எக்ஸ் சைன் எக்ஸையும் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிடுறேன் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ ஒன் ஸோ அதனால் இ பவர் டூ எக்ஸ் தான் வரும் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லலாம் லீனியர்லி இன்டிபெண்ட் ஓகே ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து இந்த 5 ஃபார்முலில் போடும்போது ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டேஷ் ஃபைவ் டூ டேஷோட வேல்யூ ஈக்குவல் டூ ஜீரோனு வந்ததுன்னா லீனியர்லி not நாட் ஈக்குவல் 0 ஸீரோன்னு வந்ததுன்னா லீனியர்லி இன்டிபெண்ட் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்